வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வேர்ல்ட்லயே இருக்கக்கூடிய அந்த 5 டாப் மோஸ்ட் காஸ்ட்லி திங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் ஒரு தாட், அதான் இவர் சொல்லுவா, வாழ்க்கையில பணம் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் அது இன்னைக்கு வர நாளைக்கு போகும். பணம் இல்லைங்க, உங்களுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே இன்னைக்கு வர நாளைக்கு போகும். பட் ஆனால் நீங்கள் ஒரு குட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னால் அது வந்து நீங்கள் சாகுற வர உங்களை விட்டு போகாது. அது நீங்களும் நினச்சா மட்டும்தானே போகுமே தவிர்த்து உங்களை விட்டு எந்த ஒரு இயற்கை காரணமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்சனாலேயோ வந்து அந்த ஒரு குட் கேப்பபிலிட்டி அந்த குட் பர்சனாலிட்டி வந்து உங்களை விட்டு போயிடாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் போகும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பணம் காசு நிறையா இருக்கிற பர்சனை விட குணம் நிறையா குணம் நல்ல ஒரு குணம் இருக்கிற பர்சன் தான் வந்து த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன். ஸோ எப்பயுமே வந்து அந்த ஒரு நல்ல குணத்தோடையே இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லிஸ்ட் கலர். இங்கே எத்தனையோ கலர் தொங்க விட்டுருக்கேன். பட் இதெல்லாம் சாதா கலர். நம்ம இருக்கிறதே வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லிஸ்ட் கலரை பற்றி பார்க்க போகிறோம். பட் எதனால் அந்த ஒரு கலரை வந்து இந்த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லிஸ்ட் கலராக பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த ஒரு வீடியோவில் இப்போ இவர் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க. இந்த உலகத்திலேயே த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஒரு பிக்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ப்ளூஇஷ் கலர்லாம் இருக்கக்கூடிய, அது ப்ளூ கிடையாது பட் ப்ளூஇஷ் மாதிரி, ஐ மீன் ப்ளூ தான் பட் அது ஒரு வேறு விதமான ஒரு ப்ளூ. பிகாஸ் அது கொஞ்சம் ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், ஸோ அப்படி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் டிஃபார்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷேட் பட் இது வந்து ப்ளூ அந்த ஒரு ஷேட் தான். இதுதான் வந்து இருக்கிறது இந்த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஷேட். அண்டு ஒவ்வொரு ஷேடையுமே வந்து ஏதோ ஒரு இது இருந்தால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஷேடை எதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஸ்டோன்லேருந்து தான் வந்து இந்த ஒரு பிக்மெண்ட்டை வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்ஸ் லஸ்யூவில். அதுதான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோனுடைய நேம். அண்ட் அதே நேமை அப்படியே இந்த ஒரு கலருக்கும் வச்சுட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் பிக்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டோன்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 கிராம் இந்த ஒரு கலரை ஒரு சைடு வச்சுட்டு, இந்த ஒரு கலர் பிக்மெண்ட் ஒரு சைடு வச்சுட்டு, அதுக்கடுத்து இந்த சைடு வந்து ஒரு 10 கிராம் கோல்டை வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கோல்டை விட வேல்யூபிள் திங்காக இந்த ஒரு கலர் பிக்மெண்ட் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மை காட், இவ்வளோ காஸ்ட்லி, அதுக்காக ஏன் இந்த ஒரு ஸ்டோன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்டோன் அப்படி இந்த ஸ்டோனில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு கலர் வந்து இவ்வளோ ஒரு காஸ்ட்லியஸ்ட் கலராக பார்க்கப்படுது. அது வேறு எதுனாலையுமே கிடையவே கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் கலர் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஸ்டோன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரே ஒரு ரீசனால் தான் வந்து இது வந்து இவ்வளோ ஒரு வேல்யூபிள் பிக்மெண்ட்டை வந்து பார்க்கப்படுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டோனே இவ்வளோ ஒரு வேல்யூபிள் திங்காக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோன் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அண்டு இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா தங்கம் வைரம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கேல்சைட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். அது வந்து ஒரு இம்ப்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு இம்ப்யூரிட்டி எந்த இதில் ரொம்ப குறைவாக இருக்கோ அதுதான் வந்து சம்திங் காஸ்ட்லியஸ்ட் திங்காக பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இப்போ கோல்டு மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்டோனில் வந்து இந்த ஒரு இம்ப்யூரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியான லெவலில் இருக்கிறதால இது வந்து அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி சித்திங்காக பார்க்கப்படுது. அண்ட் இதையும் தாண்டி இன்னும் ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இதை விட காஸ்ட்லியாக, இதை விட கம்மியான இம்ப்யூரிட்டிஸ் உள்ள இன்னும் ரெண்டு விஷயங்களும் இந்த உலகத்தில், இன்னும் ரெண்டு ஸ்டோன்ஸும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், இந்த ஒரு கலர் வந்து இப்போ ரீசன்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து டிஸ்கவர் பண்ணப்பட்ட கலராக இல்லை வந்து ஐ மீன் ஸ்டோனுமே சரி, இந்த ஸ்டோனுமே சரி, இந்த கலருமே சரி ரீசன்ட் டைப் ஆஃப் பீரியடில் வந்து டிஸ்கவர் பண்ணப்பட்டதா இல்லை அந்த காலத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கா? இல்லை இல்லை, இந்த ஒரு ஸ்டோனை வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஏன்ஷியன்ட் இஜிப்ட் பீப்புளெலாம் வந்து இந்த ஒரு ஸ்டோன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிக்மெண்ட்டை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக மெயின் பிளேசஸ் இந்த இது எங்கெங்கெல்லாம் வந்து இருந்து மைன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆப்கானிஸ்தான், அதுக்கடுத்து மியான்மர், அதுக்கடுத்து சைபீரியா, அதுக்கடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், இங்கே எல்லாத்துலேருந்துமே வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலி அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஊர். அங்கே எடுக்கிற இதே ஸ்டோனை தாங்க எல்லா நாட்டிலையுமே எடுக்கிறாங்க. பட் அந்த சைலி அப்படிங்கிற ஊரில் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டோன், இதே ஸ்டோன் தான் எடுக்கிற ஸ்டோனுக்கு மட்டும் வேல்யூ ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு இம்ப்யூரிட்டி லெவல் மற்ற இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்டோன்ஸை விட இந்த சைலி அப்படிங்கிற அந்த ஒரு ஊர்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டோனில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் அங்கேருந்து இதே ஸ்டோன் தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பட் அந்த இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டோன்ஸுக்கு மட்டும் வேல்யூ கொஞ்சம் கம்மி. அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லிஸ்ட் கார்
அதாவது த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் கார் ஆஃப் தி 2021. த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம அதாவது 2021, பிகாஸ் இப்போ நம்ம இந்த ஸ்டோனு அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேறு ஏதோ ஒரு ஒரு உலகத்துடைய பார்க்கிலேருந்து ஒரு புது ஸ்டோனை டிஸ்கவர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். எப்போயாச்சும் எந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கும், பட் இந்த மாதிரி பைக்கு கார் இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக இன்வென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த ஒரு சில மாதங்கள்லேயே கூட வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இப்போ அந்த வீடியோ வந்து மனசில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ கரண்டில் இந்த 2021ல் த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 ஃபெராரி 250 ஜிடிஓ. அண்ட் இதை யார் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே வந்துச்சு ஃபெராரி, அவங்க தான் வந்து இந்த ஒரு காரை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரோடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $70 million. ஒரு காரோடைய ரேட் $70 million. அண்ட் இந்த ஒரு காரை தான் வந்து இப்போதைய இப்போ இருக்கிற நிலமையில இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பென்சிவ் காசு மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கிறதுலையே இப்போ வந்தது எல்லாருமே போகுது. பிகாஸ் ஒரு கார் ரைடு வந்துன்னா அது இயர் பை இயர் கொஞ்சம் டவுன் ஆகும் அதோடைய ரேட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே போக அவங்க ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்கள ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு, அது எல்லாத்தையுமே மொத்தமாக கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு கார் தான் இப்போ மொத்தமாக அதை நடந்து முடிஞ்ச ஒரு வருட வருடங்கள்லையே இந்த ஒரு கார் தான் வேர்ல்ட்ஸ் த காஸ்ட்லியஸ்ட் கார் அப்படின்னு பார்க்க போகிறது. அண்ட் இந்த ஒரு கார் என்ன என்ன மாதிரியான கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம ஒரு ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் கார்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த ரேஸ் கார்ஸாக தான் இருக்கும். யா இந்த ஒரு காருமே கூட ஒரு ரேஸ் கார் தான் இருந்து இப்போ இருக்க காலகட்டத்துடைய இந்த ஒரு 2021 ரேஸ் கார் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன ஒரு மாடரேட் ஆகி இது வந்து பழங்காலத்து அண்ட் ஹிஸ்டாரிக் ரேஸ் கார். அண்ட் இதை எந்த ஒரு காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 1964 வரை தான் வந்து இந்த ஒரு காரை உற்பத்தியே பண்ணியிருக்காங்க. கோல்டு கோல்டுன்னு சும்மாவா சொன்னாங்க, சரி சரி அடங்கு. அண்டு இந்த ஒரு கார் மொத்தமாக எத்தனை உற்பத்தி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தம் மோஸ்ட்லி இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னால தௌசண்ட்ஸ் அந்த ஒரு கவுண்டிங்ஸில் தான் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க, பிகாஸ் அது அத்தனை பேர் வாங்குவோம் கண்டிப்பாக. பட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, காரு பைக்கு சைக்கிள் எதுவாகவே இருக்கட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கம்மியான கவுண்டிங்ஸ்லாம் வந்து அவங்க மொத்தமாக உற்பத்தியே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு காருமே வந்து வெறும் 36 காரை தான் வந்து இவங்க உற்பத்தியே பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம், லைக் 1962 1964 வர இருக்குது அந்த ஒரு காலகட்டத்தில் வெறும் 36 கார் மட்டும்தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கார், ரொம்ப ஒரு ஹை பிராண்டட் கார், இந்த மாதிரியான கார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு லோவாக வந்து ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஏன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஒரு கம்மியாக இருக்குது இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்க்குறப்ப? சரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிடுவோம், நீ போய் வாங்குவியா நான் போய் வாங்குவேனா, சராசரி மக்கள் நம்ம நார்மலாக வாங்குவோமா இந்த மாதிரி கார்ஸ்? கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கார்ஸ் இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸ் கார்ஸை எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு சிலர் அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சாலும் அவங்க இந்த மாதிரி கார்ஸை ஒரு சிலர் வாங்கவுமே மாட்டாங்க. ஸோ அண்ட் மோஸ்ட்லி இது ஒரு பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவல் வந்து மோஸ்ட்லி கம்மியாக தான் வச்சுருப்பாங்க, பிகாஸ் இட்ஸ் அ பிராண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படும். அண்ட் இதுக்கு பின்னாடி இந்த ஒரு ரீசன் இருக்கா, அண்ட் எனக்கு தெரிஞ்ச ரீசன் வந்து இது மோஸ்ட்லி எல்லோரும் வாங்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் தான் வாங்குவாங்க. அண்ட் அவங்களுமே ஒரு சிலருக்கு மட்டும் தான் அதை கொடுக்கவுமே செய்வாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நான் நினைக்கிறேன், இதை எக்ஸாக்ட் ரீசனால் எனக்கு தெரியாது ஓகேவா. அண்ட் இந்த ஒரு காரோடைய நேமில் எதுக்குடா இப்போ தேவையில்லாமல் வந்து ஃபெராரி அதுக்கடுத்து அந்த இதெல்லாம் ஓகே, அந்த 1963 பிகாஸ் அது வந்து உற்பத்தியான வருஷம் அதெல்லாம் ஓகே, பட் எதுக்காக தேவையில்லாமல் 250 அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா? அதுக்கான ஆன்சர் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த ஒரு 250 அப்படிங்கிறது பின்னாடி ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கார்ஸில் இருக்கக்கூடிய சிலிண்டர்ஸுடைய சென்டிமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கியூபிக் சென்டிமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 250 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அந்ததை இண்டிகேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு காரோடைய நேமில் வந்து 250 ஜிடிஓ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஜிடிஓ மீனிங் அது கிடையாது, அந்த 250 அப்படின்றதுக்கான மீனிங் இதுதான். World's fastest bike, 190 miles. Okay, viewers, thanks for watching our video. Now, until then, bye.